சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தமிழக கோட்டைகளும் ஓவியங்களும் பத்தி பார்க்க போறோம். இதுவரைக்கும் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் கையில ஸ்மார்ட் போன் வச்சுட்டு சகல வசூல கேமரால வச்சுட்டு நம்ம கண்ணில் பட்ட விஷயங்களை போட்டோவா எடுத்துட்டு இருக்கோம். ஆனா இதை 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஃபிலிம் ரோல்லதான் போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். அதுவும் நம்ம இஷ்டத்துக்கு எடுக்க முடியாது, 32 போட்டோஸ் தான் எடுக்க முடியும். இன்னும் 200 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கேமரா இல்லாத காலகட்டத்துல ஓவியங்களா வரைஞ்சிருக்காங்க. அந்த ஓவியங்கள் எப்படி வரைஞ்சாங்க, யார் வரைஞ்சாங்க, எந்த கருவிகளை வச்சு வரைஞ்சாங்க, அப்படி வரையப்பட்ட ஓவியங்கள், கோயில்கள், மலைக்கோட்டைகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 17ஆம் நூற்றாண்டுல கிழக்கிந்திய கம்பெனியில வேலை பார்த்த அதிகாரிகள் நம்ம ஊரோட இயற்கை காட்சிகளை பார்த்தோம், மலைக்கோட்டைகளின் அமைப்புகளை பார்த்தும், கோயில்களுடைய அமைப்புகளை பார்த்தும் பிரமிச்சு வியந்து போய் இந்த விஷயத்த, இந்த காட்சியை அவங்க ஊர் மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓவியங்களா வரைஞ்சு புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. இங்கிருந்து வரைஞ்சு கொண்டு போன ஓவியங்களை லண்டன்ல அக்வாடின்ஸ் அப்படிங்கிற முறையில வண்ண ஓவியங்களா பதிப்பிச்சு வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஓவியங்கள் எப்படி எந்த கருவிகளை வச்சு வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கேமரா அப்சியூரா, கேமரா லூசியா அப்படிங்கிற கருவிகளை வச்சு வரைஞ்சிருக்காங்க. அதுல ஒரு மர ஒளி புகாத மரப்பெட்டிக்குள்ளார லென்ஸை பொருத்தி அந்த நமக்கு எந்த காட்சி தேவைப்படுதோ அந்த காட்சியோட பிம்பத்தை ஒரு வெள்ளை காயத்துக்கு மேல விழுகிற மாதிரி வச்சு அதை தத்ரூபமா வரைஞ்சு ஓவியமா மாத்திருக்காங்க. கேமரா லூசிடா அப்படிங்கிற கருவி கேமரா ஆப்ஸ்கியூரா விட துல்லியமா வரைவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த இரண்டு கருவிகளும் ஆங்கிலேய ஓவியர்களால் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது, இந்திய ஓவியர்கள் யாரும் பயன்படுத்தப்படவில்லை. அடுத்த பதிவுல அவர்கள் வரைந்த கோட்டைகளை பத்தியும் ஊர்களை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். மேலும் இது போன்ற வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.